இளைஞ்சி வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரிங்க் நல்ல ஒரு இந்த இந்த சம்மருக்கு நல்ல ஒரு இந்த சத்தான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தயாரிக்க போகிற ஒரு ஜூஸு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பெரியவங்களேருந்து சின்னவங்க வர குடிங்க, செம்ம ஹெல்த்தி. ஏன்னா இந்த நம்ம சம்மர் சீசனில் நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு வந்து டயர்டாகாமல் இருக்கும். இப்போ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இந்த சோப் கலரெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் சீவி எடுத்துக்காங்க, அந்த ஒயிட் பார்ட்ஸாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது சாப்பிடவும் கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இளநீர் எடுத்திருக்கேன். இளநீர் வந்து நான் வந்து எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா கூல் பண்ணிட்டேன். எல்லாமே கூலாக இருக்கணும், கூலாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இளநீர் சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காவில் புழிஞ்சு நல்லா கட்டி கட்டி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இளநீரில். நம்ம வந்து இப்போ இளநீர் இல்லை அப்படின்னா வீட்டில் நமக்கு வந்து தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா, முத்தின தேங்காய் இல்லை, கொஞ்சம் தேங்காய் நல்லா ஓரளவு நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி தேங்காவாக பார்த்து எடுத்துக்காங்க. இளநீர் இல்லை அப்படின்னா இது சேர்த்துக்கலாம். நம்ம இடைக்கு இடைக்கு இது வந்து கடிக்கையில் நல்லாயிருக்கும். இது ஒரு அரை கப் எடுத்துருக்கேன். சப்சா சீட் சேர்க்குறேன். சப்சா சீடும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன். இது சேர்க்கணும், இது வந்து சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடையில கடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து குளிர்ச்சி அவர் இருக்கும், அதுக்கு வேணும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துக்காங்க, மில்க் சேர்த்துக்காங்க. பால் வச்சும் பண்ணலாம், பால் இல்லாமலே வந்து கண்டென்சடு மில்க் பண்ண வீட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் சீனி சேர்த்துக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இந்த சம்மர் சீசனுக்கு குடிங்க. அவ்வளோ ஹெல்த்தி டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் குடிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நான் சொல்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள்.
சின்ன சின்னதா மாம்பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து ரொம்ப பழுத்ததா எடுக்கக்கூடாது, பழுத்த இருந்தா ஒரு மாதிரி அழிஞ்சிற மாதிரி இருக்கும், லைட்டா நம்ம கடிக்கிற மாதிரி, ஏன்னா இதுல இடையில இடையில வரையில கடிக்கிற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால மாம்பழம் சின்ன சின்னதா கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இந்த நோம்பெல்லாம் இருப்பாங்களா அவங்களாம் இப்படி குடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபாஸ்டிங்கு நோம்பு அப்படி இருக்கிறவங்களாம் இதை வந்து குடிச்சா அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். பார்க்கவே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த மாம்பழம் கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன மாம்பழம் எடுத்து நான் இதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து இந்த இதை மிக்ஸோட சேர்க்கக்கூடாது. கிளாஸ்ல வந்து இங்கே பாருங்க, இது பண்ணணும்னு இல்லை, நம்ம பண்ணலாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு இந்த கிளாஸ்ல இப்படி தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்படி தேய்ச்சி கொடுத்துருங்க. இதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், மிக்ஸோட அதோட கலந்துடக்கூடாது, கலந்தால் டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். நம்ம கிளாஸில் தான் இப்படி பண்ணி வைக்கணும். பாருங்க வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பர், நம்ம ஹெல்த்தியான சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒளி கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குளிர்ச்சியான கோகனட் மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர், வேற லெவல். இப்போ கோகனட் மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், சூப்பருங்க, வேற லெவல். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அந்த புது புது வீடியோலாம் மற்றவங்களுக்கும் போய் சேர அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பை, சீ யூ.